அணுங்கப்பா. குருஜி, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, கர்மாவுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? முதல்ல கர்மானா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்மானது நம்ம போன பிறவியில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள், நல்வினைகள், தீவினைகள் இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிறவி அமையும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த இப்போ இருக்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அமையும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கடவுளை வேண்டும்போது, ஒரு சாதாரண மனுஷனாக வந்து ஆன்மீகத்தில் நுழையாமல் வெறும் பக்தி மார்க்கத்திலிருந்து கடவுளை வேண்டும்போது நம்முடைய உபாதைகள் ஓரளவுக்கு தான் குறையுமே தவிர, ஆனால் வாழ்க்கை முறை மாறாது. நம்முடைய நம்ம எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சே ஆகணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு ஆன்மீக பாதையில் இறங்கி நீங்கள் தியானம் பண்ண பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும். அப்போது உங்கள் கர்மா உங்கள் மேலே ஆக்ட் பண்ணுறதுடைய இதெல்லாம் எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாகிடும். அதனால் கர்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் உங்கள் கர்மாவை நீங்கள் தான் உருவாக்குறீங்க, அதை நீங்கள் தான் அழிக்கணும். நீங்கள் ஆன்மீக பாதையில் வராமல் இருந்தீங்கன்னா இந்த பிறவியில் பண்ணுற நல்லது கெட்டது அனுபவிக்கிறது இன்னொரு பிறவி எடுத்தாகணும். இது சைக்கிளிக்காக போயினே இருக்கும். இதை முற்று பெறணும்னா தான் நம்ம தியானம் பண்ணி நம்ம ஞானத்தை அடைஞ்சால், நம்ம யாருன்னு உண்மையை தெரிஞ்சால் இந்த இதுக்கு ஒரு முற்று புள்ளி வச்ச மாதிரி ஆகும். இனிமேல் நீங்கள் பிறவியும் எடுக்க வேண்டாம். இன்னொரு கேள்வி உங்களை பற்றி தான் கேட்கணும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தியானத்தில் நீங்களும் நுழைஞ்ச தியான பாதையில் நீங்களும் நுழைஞ்ச நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்களும் வாழ்க்கையை நீங்கள் நொந்தது உண்டா? ஏன் நம்ம பிறவி எடுத்தோம் பாரமா இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்டா? சாதாரண ஒரு தனி மனிதன் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினச்சது உண்டா? இது வந்து ஒரு என்ன மாதிரி குருக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாத கேள்விகள். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். நானும் வாழ்க்கையை பல முறை நொந்திருக்கேன். ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழ்க்கையை கண்டினியூ பண்ண, எப்போ போயிடலாமே அப்படின்னு பல நாள் யோசித்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் அடி மேலே அடி அவ்வளோ அடிபட்டிருக்கோம். ஆனால் நான் வாழ்க்கையில் பட்ட அந்த கஷ்டங்கள், அடி, துன்பங்கள் இது தான் என்னை பண்படுத்துச்சு. இது இந்த மாதிரி நான் கஷ்டப்படலைன்னா நான் இந்த பாதையில் வந்திருக்க மாட்டேன். உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். சாதாரண மனுஷனாக எல்லாத்தையும் ஷைன் ஆகிட்டு ஒரு சாதாரண குடும்பத்தனாக இருந்து இறந்துருப்பேன். ஆனால் நான் பட்ட கஷ்டங்கள் தான் என்னை மாற்றி அமைச்சு இந்த பாதையில் என்னை செலுத்துச்சு. அதனால் கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப பதில் சொல்கிறேன். பல நாள் நான் யோசிச்சிருக்கேன். நீ என்ன மாதிரி நீங்கள் பல நாள் அந்த சாவை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னா பல முறை யோசிச்சிருப்பேன். இறந்தால் நல்லாயிருக்குமே. குடும்ப சூழலில் மாட்டிக்கிட்ட ஒரு பெண் வந்து ஞானம் அடையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. அதாவது கணவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. வீட்டு வேலைகள், குழந்தைகள்லாம் விட்டுட்டு வெளியேறணும். ஒரு ஆண் வெளியேறுற மாதிரி ஒரு பெண் வெளியேற முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அவங்க ஞானம் அடையணும்னு சொல்லி அவங்க உள்ளுணர்வாக அவங்க விரும்பினாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, இப்போ லேடிஸுடைய கஷ்டம் அதெல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் என்ன மாதிரி குருக்கள் வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு குருவை தேடி, உண்மையை தேடி வெளியில் எங்கேயும் போவானா, எங்கேயும் அலைய வேணா, காட்டுக்கு போவானா, மலைக்கு போவானா, இருந்த இடத்துல வீட்டில் இருந்துனே நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் எதையும் இழக்க தேவையில்லை. இப்போ வந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக்கப்பட்டு விட்டது. ஞானம் அடையிறது தான் ரொம்ப ஈஸியான வழி நான் சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, லேடிஸ் வந்து இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை. இருந்த இடத்துலேருந்தே அது என்ன வேணுமோ உண்மையாக ஞானமாக எல்லாத்தையும் அடையலாம். எதையும் துறக்க தேவையில்லை. எந்த சடங்கு, சம்பிரதாயம், நெறிமுறைகள் எதையுமே ஃபாலோ பண்ண வேணாம். ஒன்றே ஒன்று பண்ணணும், கண்ணை மூடி தியானம் பண்ணணும். வேறு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாராலும் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். குருஜி, ஒரு மனிதனுடைய தலையாய கடமை என்னன்னு நீங்கள் இந்த கேள்விக்கு ஒரு சாதாரண மனுஷன் பதில் சொன்னால், முதல்ல அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்,
மனைவி, குழந்தைகள், குடும்பம், சமூகம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் இதான் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். முதல்ல ஒரு மனுஷன் பிறந்த அவனோட தலையாய கடமை, அவன் யார், எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கான், பிறவியோட நோக்கம் என்ன, உண்மைனா என்ன, ஞானம்னா என்ன, கடவுள்னா என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்தோம். இதை தவிர வேறு எதுவுமே எதுக்காகவும் நம்ம வரல. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்னோடய கடமை, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கணும். ஆனாலும் நம்ம வந்த நோக்கம் என்ன, எதுக்காக பிறவி எடுத்தோம், இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை தெரிஞ்சுன்னு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையும் இந்த பாதையில் அழைச்சிட்டு போகணும். ஓகே, நன்றிப்பா. நன்றிப்பா.